என் பெயர். முதலாவது என் குறிக்குரிய என் பெயர் என்ன? இரண்டாவது என் குறிக்குரிய என் பெயர் என்ன? அதேபோல் மூன்றாவது என் குறிக்குரிய என் பெயர் என்ன? நான்காவது என் குறிக்குரிய என் பெயர் என்ன? கடைசியாக உள்ள இந்த எண் குறிக்குரிய என் பெயர் என்ன? ஆம், நான் அதன் என் பெயரை எழுதும் முறையை இங்கே காண்பித்துள்ளேன். இவ்வெண்குறிகளை எண் பெயர்களாக எழுதுவதற்கு ஒரு பிரதான இலகு வழியை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். இந்த என் குறியை என் பெயராக எழுத சிரமப்படும் மாணவர்களுக்காக ஒரு இலகு முறையை நான் இன்று சொல்லித்தரப் போகின்றேன். மாணவர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று இலக்க என் பெயர் உண்டு காணப்படும். நீங்கள் இங்கே காணும் மூவிலக்க என் குறியின் இறுதி இலக்கம், இறுதியாக வந்துள்ள இந்த இலக்கம், இறுதியாக வந்துள்ள இந்த இலக்கம் இரண்டும் வேறு நிறத்தினால் காட்டியுள்ளதை அவதானிக்கலாம். நான் இங்கே அதனை வேறு நிறத்தினால் காட்டியுள்ளேன். அல்லது மாணவர்கள், உங்களுக்கு ஒரு விரலை கொண்டு, அதாவது உங்களது விரலை கொண்டு இந்த முதலாவது இருக்கக்கூடிய இந்த இலக்கத்தை மறைத்து கொள்ளலாம். இந்த ஒன்றை கை விரலினால் மறைத்து கொண்டு நூறின், அதாவது அப்பொழுது நூறினிடம் மறைப்படும். இந்த விரலால், உங்கள் விரலால் இந்த எண்ணை மறைத்து கொண்டு மீதி உள்ள இலக்கத்தின் பெயரை வாசித்து பாருங்கள். மீதி உள்ள இலக்கத்தின் பெயர் என்ன? 25. கண்டுபிடிச்சீங்களா? எஸ், 25. தற்போது உங்கள் விரலை அகற்றிவிட்டு அதை வாசியுங்கள். ஒன்று என்றால் நூற்று. எனவே இரண்டையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது 125. 125. அதே போல் பிள்ளைகளே, இரண்டாவதையும் பாருங்கள். உங்கள் விரலினால் இவ்வொன்றை மறைத்துக் கொள்ளுங்கள். மீதியாக உள்ள இவ்விரியன் இலக்கத்தையும் வாசித்தால் 5 என வரும். எனவே இப்பொழுது உங்கள் விரலை எடுத்து பார்த்தால் 100. 100ஐயும் 5ஐயும் கூட்டினால் 105. எனவே இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 105. அதே போல் இதனையும் 154. இறுதியில் உள்ள இலக்கங்களை கொண்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 209. 209. இறுதியாக உள்ள இந்த எண்குறியின் என் பெயர் 196. பாருங்கள், வேறு நிறத்தால் காணப்படுகின்ற இந்த நம்பர் 96. எனவே 100ஐ சேர்க்கும் பொழுது 196 என்ற என் பெயரில் எழுதுவோம். மீண்டும் ஒரு முறை அவதானிப்போம். 125. 105. 154. 209. 196. ஆம் மாணவர்களே, இந்த பயிற்சியையும் உங்கள் கோப்பையில் பிரதியிட்டு விடையை காணுங்கள். இணைப்போம். 78. 195. 300. 400. 463. இங்கே 300 என்று இணைத்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல் ஏனையவற்றை நீங்கள் இணையுங்கள். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இப்பயிற்சியையும் பிரதியிட்டு விடையை காணுங்கள். இங்கே முந்திய எண், பிந்திய எண், அதாவது எண்கள் சில தரப்பட்டு அந்த எண்ணுக்கு முந்திய எண்ணையும் பிந்திய எண்ணையும் எழுதுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுறீங்க. அதில் முதலாவது நான் செய்து காட்டியுள்ளேன்.
நூற்று ஐம்பது என்ற எண்ணுக்கு முந்திய எண். நூற்று நாற்பத்தொன்பது, நூற்று ஐம்பதுக்கு முந்திய எண் நூற்று நாற்பத்தொன்பது. எனவே நூற்று ஐம்பதுக்கு பிந்திய எண் நூற்று ஐம்பத்தொன்று, நூற்று ஐம்பத்தொன்று. அதே போல நூற்று எண்பத்தாறு, முன்னூறு, நானூற்று அறுபத்தேழு இவ்வெண்களை எழுதி விடையை காணுங்கள். ஆம் மாணவர்களே, இங்கே உங்களுக்கு தரப்பட்ட எண்ணுக்கு அதாவது முந்தியேன் அல்லது பிந்தியேன், அதே போல முன் பின் அதாவது தரப்பட்ட எண்ணுக்கு முன் பின் முந்திய பிந்திய என வினாக்கள் வந்தால் உங்களுக்கு உடனே நினைவில் வர வேண்டியது என்ன தெரியுமா? எப்பொழுதும் வினாவில் கேட்ட குறித்த எண்ணுக்கு முந்திய எண்ணானது அவ்வெண்ணை விட ஒன்று குறைந்ததாக காணப்படும். முந்திய எண்ணானது தரப்பட்ட எண்ணை விட ஒன்று குறைந்ததாக காணப்படும். பிந்திய எண்ணானது குறித்த எண்ணை விட ஒன்று கூடியதாக காணப்படும். அதனை படத்தில் அவதானிக்கலாம். நூற்று ஐம்பது உங்களுக்கு தரப்பட்ட எண், அவ்வெண்ணுக்கு முந்திய எண்ணானது ஒன்று குறைந்து நூற்று நாற்பத்தொன்பதாக வந்துள்ளது. அதே போல நூற்று ஐம்பதுக்கு பிந்திய எண் ஒன்று கூடுதலாக வந்து காணப்படும். நூற்று ஐம்பத்தொன்று. அதே போல நூற்று எண்பத்தாறுக்கு முந்திய எண் நூற்று எண்பத்தைந்து, நூற்று எண்பத்தாறுக்கு பிந்திய எண் நூற்று எண்பத்தேழு. அதே போல் முன்னூறுக்கு முந்திய எண் இருநூற்று தொன்னூற்றொன்பது, முன்னூறுக்கு பிந்திய எண் முன்னூற்றொன்று, நானூற்று அறுபத்தேழுக்கு முந்திய எண் நானூற்று அறுபத்தாறு, நானூற்று அறுபத்தேழுக்கு பிந்திய எண் நானூற்று அறுபத்தெட்டு. எனவே முந்திய எண்ணை கண்டுபிடிக்கும் போது ஒன்றை கழித்தால் விடையை காணலாம். நூற்று ஐம்பதிலிருந்து ஒன்றை கழித்தால் முந்திய எண், நூற்றி ஐம்பதுடன் ஒன்றை கூட்டினால் பிந்திய எண். உங்களுக்கு தரப்படுகின்ற எண்ணை பொறுத்து முந்திய எண்ணை கழித்தும் பிந்திய எண்ணை ஒன்றை கூட்டியும் அவதானிக்கலாம். ஓகே பிள்ளைகளே, இன்ஷா அல்லாஹ் நாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். அசாதாரண சூழ்நிலையில் அநேகமான மாணவர்கள் கல்வி கற்க வசதி இல்லாமல் காணப்படுகின்றார்கள். எனவே இலவசமாக நாம் வழங்கக்கூடிய இச்சேவையை ஏனைய மாணவர்களும் பெற்றுக்கொள்ள நீங்கள் அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அதேபோல் எமது பிரதான சேனலான லேர்ன் ICT வித் நிகாப் சார் எனும் சேனலினூடாகவும் இலவசமாக அரசாங்க பாடத்திட்டத்தில் உள்ள ICT தரம் ஆறு தொடக்கம் ஏழுவள் வரையான அனைத்து பாடத்தினையும் இன்னும் ஆன்லைன் பரீட்சைகளையும் பெற்றுக்கொள்ளலாம்.